கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 12. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவளாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்து பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கலாத்தியர் 6:1. தேவனுடைய பிள்ளைகள் இதில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். குற்றம் செய்த ஒருவனை கண்டித்து சீர்திருத்தும் போது மிக சாந்தமும் அன்புள்ள வார்த்தைகளினாலும் வசனத்தின் மூலமாகவும் மிக பணிவுடன் அவன் இருதயத்தின் சிந்தனைகளை மாற்ற முயல வேண்டும். நாம் ஒருவரையும் நியாயம் தீர்க்காமலும் அவர்கள் குற்றத்திற்கு தண்டனை விதிக்காமலும் தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோடு நாம் நம்மை காத்து கொண்டு அப்பாவங்களில் நாம் சோதனைக்குட்படாமல் இருக்க வேண்டும். தப்பிப்போன மார்க்கத்தினின்றி ஒருவனை மன திரும்ப செய்கிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின்றி ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான். 2 தீமோத்தேயு 2:24-26 என்பதே ஆமென்.